வணக்கம், உங்கள் விஜய். விஜய், இன்னைக்கு நம்ம பார்க்கறது யாரு யார் யாரும் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் பார்ப்போம். இதுல தலைவலா தெரியும்னு நினைக்கிறேன். ஏ பி சி டி நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர்த்துல இந்த பி வந்து பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோமே, அப்படி காட்டுறேன். இந்த பி வந்து ஏக்கு பக்கத்து வீட்டுக்காரர். ஸோ இந்த பியோட சில தவறுகள் வந்து இந்த ஏக்கு தெரிய வருது. ஏ வந்து இந்த பியை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வான ஒரு பார்வையை பார்க்குறாரு. ஓகே, இந்த டியும் இந்த ஏவும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிக்கு ஏ வந்து சில பிரார்த்தனம் பண்ணிடுறார். அவருக்கு வந்து தெரியாமல் சில பிரார்த்தனம் பண்ணுறார். ஸோ இந்த டி வந்து இந்த ஏவை ஒரு மாதிரி பார்க்குறார். ஓகேங்களா? ஓகே, இந்த டிக்கு பக்கத்தில் இந்த சி இருக்காங்க. சி இருக்காங்க இல்லைங்களா? இந்த சி இந்த டி இந்த டியை வந்து இந்த சி வந்து பக்கத்தில் இருக்கிறனால இந்த டியோட சில தவறுகள் இந்த சிக்கு தெரிய வருது. இந்த சி வந்து இந்த டியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, இந்த பியும் சியும் ரிலேட்டிவ். ஓகேங்களா? இந்த சி வந்து சில தவறுகள் சொந்தக்காரங்க. சியோட சில தவறுகள் இந்த பிக்கு தெரிய வருது. ஸோ இந்த பி வந்து இந்த சியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஏ வந்து டி வந்து ஏவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏ வந்து பியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பி வந்து சியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சி வந்து டியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் தவறுகள் இருக்குது. அவங்கவுங்க சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட சில தவறுகள் போயிட்டுருக்கு. இதில் அடுத்த அவங்க இந்த ஒரு மாதிரி பார்க்குறவங்களுக்கு இன்னொருத்தர தாழ்வாக பார்க்குற அவங்க வந்து நம்ம கரெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர, பட் எல்லாருக்கிட்டையும் தவறுகள் இருக்குது. யாரும் இங்கே பர்ஃபெக்டாக கிடையவே கிடையாது. அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அந்த நாலு பேர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாலு பேர்த்தில் இந்த இது சொல்லிட்டேன் நான். ஸோ யாரும் யாருக்கும் சலிச்சவங்க கிடையாது. நம்மளுக்கு இங்கே கரெக்டுன்னு படுறது நம்ம செய்கிறோம். அது இன்னொருத்தருக்கு தவறாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கரெக்டாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தவறாக இருக்கலாம். அதனால் அதை பற்றி யாரும் எந்த கவலையும் படாதீங்க. நம்மளுக்கு இங்கே கரெக்டுன்னு படுற விஷயத்தை செய்யுங்க. ஓகே, அந்த நாலு பேர்த்தை பற்றி. ஏன்னா எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக நம்ம வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் சில தவறுகள், சில நல்லதும் இருக்கும், சில கெட்டதும் இருக்கும். அதனால் இன்னொருத்தருக்கு இருக்கிற சில தவறுகளை சுட்டி காட்டலாமே தவிர அவங்கள வந்து பார்வையில் வீழ்த்தக்கூடாது. அது வந்து பலவீனத்தை இது பண்ணுற மாதிரி. எப்போவுமே பலத்தால் அடிக்கணும், பலவீனத்தால் அடிக்கக்கூடாது. ஓகே, நன்றி.